எஸ்பிடி பணம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா முத்தான மூன்று சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க மாட்டோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஜெஸ்ஸியும் ரெட் சிந்தியும் கிராஸான மாடு ஸோ ஜெஸ்ஸி கிராஸ் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல சூப்பரான ப்ரீடு நல்ல குவாலிட்டி நல்ல பாடி வெயிட்டில் மாடு விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டோட உடல் அமைப்பு நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல சைஸான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கு ஷோ குவாலிட்டி மாடு சூப்பராக இருக்குது மாடு பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது நல்ல கலரும் கூட பத்து பதினைந்து நாளில் நல்லாவே மடி வைக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து ஸோ ஒன்பது மாதம் சினைத்தன்மை ஒரு பத்து பதினைந்து நாளில் கண் இன்னிடும் நல்லாவே மடி வைக்கும் மாடு இந்த மாடு தலைச்சின்லேயே ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடு இந்த ரெண்டாம் நேரத்தில் இன்னும் கூட கூடுதலான கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல மடி செட்டு இன்னும் மடி லூஸ்லாம் அப்படியே இருக்குது அப்படியே தலை தலைன்னு இருக்குது மடியோட லூஸு ஸோ நல்லாவே மடி வைக்கும் பத்து நாளைக்கு மேலே தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டி குறை இல்லாத ஒரு சினை இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொத்தம் மூன்று மாடுகள் மொத மாட்டோ டீட்டெயில் இது இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க பதினேழு லிட்டர் கரைவைத்திறன் கொண்ட மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடி கூச்சல் இல்லாத மாடு குழந்தைங்க பெரியவங்க யாரால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கறவைக்கு காலானிக்க தேவை ஸோ குழந்தைங்க கூட கறவை கலந்துக்கலாம் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சது தான் நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் மற்றும் இரண்டு மாடுகள் இருக்குது அடுத்த மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு சொல்லும்போது சந்தனப்பிள்ளை சினி மாடுங்க ரெண்டாம் நீத்து மாடு இதுவும் ஆறு புல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கறவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு தலைச்சனையே ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த நீத்தில் ஒரு பதினான்கு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுபோல் நல்ல ஒரே ஷேப்பில் மடி செட் கொண்ட மாடு நாலு காம்பு தனித்தனியாக இருக்குது இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது நல்லா மடி வைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து நல்ல கலரு சந்தன பிள்ளையும் காரியும் கலந்தா போல் அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க செம்புத்து பிள்ளை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் நல்ல கலர் மாடு நல்ல குவாலிட்டியாக இருக்குது மாடு பார்க்க ஸோ குறுங்கால் அது மாதிரி ஆஷ் கொம்பு நல்லா இருக்குது மாடு பார்க்க ஸோ இந்த மாடு ஒரு நாளைக்கு பதினான்கு லிட்டர் கரை எடுத்துக்கலாம் பல்லு மேலே இருக்குது ஆறு பல் மாடு ரெண்டாம் இயற்று மாடு இந்த ஈத்துக்கு கறந்துட்டு அடுத்த ஈத்துக்கு சேல் பண்ணால் கூட கொடுத்துடலாம் நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குங்க நமக்கு ஆவரேஜான கறவையில் ஒரு மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல ஜெர்ஸியில் நல்ல ப்ரீடில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ரெட்டை வரி மடியமைப்பு கொண்ட மாடு நாலு காம்பும் தனித்தனியாக சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேங்க தாராளமாக ஒரு பதினான்கு லிட்டர் குறை இல்லாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்து இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க மொத மாட்டோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி மூணாயிரம்னா ஸோ ரெண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கும் சுழி சுத்தம் மடிக்கூச்சலில் குழந்தைங்க பெரியவங்க யாரோன்னா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் நல்லாவே எடுத்துக்கிறோம் கழவைக்கு காலானிக்க தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது மூணு மாடு வேணாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ எந்த மாடுன்றத பர்டிகுலராக சொல்லி இந்த மூன்று மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வீடியோவில் மற்றமோர் ஒரு ஜெஹப் சினை மாடு இருக்குது அந்த மாட்டோ டீட்டெயிலையும் பாருங்கள் அந்த மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்துட்டு எது வேணுமோ எடுத்துக்கலாம் மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும் போதுங்க ஹெச்எஃப் கருப்பு சட்டை சினை மாடு அதிக திறன் கொண்ட மாடு இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் ஈத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்துலேருந்து பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க அதிகமான கறவைத்திறன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாடு ரெண்டா நேத்தில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் குறையில்லாமல் கறவு கொடுத்தது இந்த மூன்றாணியத்தில் அதே சொல்லி கொடுக்குறோம் இன்னும் கூடுதலான கறவையும் கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க நான்கு காம்புகளும் தனித்தனியாக வளமாக இருக்குது கருங்காம்பு கொண்ட மாடு நல்ல மடிசெட் கொண்ட மாடு நல்ல நரம்போட்டமான மடி அமைப்புங்க நல்ல பால் நரம்பு ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருமையான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கும் நல்ல உயரம் நல்ல கலரும் சூப்பராக இருக்குங்க அங்கங்கே புள்ளி புள்ளியாக பிளாக்கும் சேர்ந்தா போல் நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க ஸோ குவாலிட்டியான மாடுகளுமே மூன்றுமே இருக்குதுங்க எந்த மாடு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க மொதல் மாடு வேணுன்னா செவலன் கிழங்க ரெண்டாவது மாடு வேணுன்னா சந்தன பிள்ளை மூணாவது ஹெச்எஃப் மாடாக இருக்குது இல்லை மூன்றுமே வேணுனாலும் என்ன விலையோ பேசி எடுத்துக்கலாம் மொதல் மாடு அறுபத் எழுபத்தி மூணாயிரம் ரெண்டாவது மாடு அறுபத்தி மூணாயிரம் இந்த மூன்றாவது மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா அறுபத்தி எட்டாயிரவா சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று மாட்டுகளோட விற்பனை விலையும் முன்ன பின்னே கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக அனுசரித்து நல்ல விலையாக பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க மாடு எங்கே இருக்குன்றதை திரும்பவும் முறை நினைவுபடுத்திக்கிறேன் கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் மூன்று மாடுகளும் நல்ல மேய்ச்சல் குணம் கொண்ட மாடுகள்தான் நல்ல குணமான மாடுகள் நல்ல மடிசெட்டோட காம்பு வளத்தோட எல்லாமே நல்லாவே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி மூன்று மாடுகளையும் எடுத்துக்கலாம் மூன்று மாடுமே சுழி சுத்தம் தான் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி